Hi viewers, welcome back to my channel womensart. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு சம்மங்கி பூ வந்து யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ரொம்பவே அழகான மாலை வந்து கட்டலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இந்த மாலை வந்து கட்டுறதுக்கு நம்ம நார்மலான உள்ளன் நூல் இருக்குது பார்த்தீங்களா. பூ கட்டுறதுக்கு நம்ம இந்த மாதிரிப்பட்ட மாலை கட்டுறதுக்கெல்லாம் உள்ளன் நூல் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த உள்ளன் நூல் வந்து எடுத்துக்கலாம். இனி நம்ம வந்து எப்படி பூ கட்டலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உள்ளன் நூல் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு எண்டில் வந்து கொஞ்சம் த்ரெட் வந்து விட்டுக்கோங்க. நம்ம வந்து மாலையில் வந்து எப்போவுமே ரெண்டு பக்கம் வந்து த்ரெட் வந்து விட்டுருப்போம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து பூ கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் த்ரெட் வந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பூ கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட சம்மங்கி பூ வந்து மேல் பக்கம் பார்த்து வர்ற மாதிரி ஒரு பூவும் கீழ்ப்பக்கம் பார்த்து அந்த பூவோட தலைப்பகுதி வர்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ரெண்டு பூவுமே சுற்றி நம்ம வந்து ஒரு சுற்று சுற்றிக்கலாம். த்ரெட் வச்சு ஒரு சுற்று சுற்றிப்போங்க. சுற்றிட்டு நம்ம நார்மலாக பூ கட்டுறதுக்கு போடுற மாதிரிப்பட்ட நாட் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பூ கட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இனிஷியலாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து ரெண்டு நாட் வந்து போடுவோம். எப்போவுமே பூ கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது டபுள் நாட் வந்து நம்ம வந்து போடுவோம். அதே போல் டபுள் நாட் வந்து போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இனி நம்ம வந்து செகண்ட் பூ வந்து வைக்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு பூவாக தான் வைக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு மேல் பக்கம் பார்த்துருக்கு, அதுக்கப்புறம் கீழ்ப்பக்கம் பார்த்துருக்கு, அதுக்கப்புறம் நான் வந்து மேல் பக்கம் வர மாதிரி பூ வந்து வச்சுருக்கேன். வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வச்ச பூவும் அதுக்கு முன்னாடி இருக்க பூவும் சேர்த்து அந்த ரெண்டு பூ சேர்த்து ஒரு சுற்று சுற்றிக்கோங்க. சுற்றி சுற்றிட்டு அந்த ரெண்டு பூவும் சேர்த்து இந்த மாதிரி மேல் பக்கம் வந்து நாட் போட்டுக்கோங்க. இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து பூ கட்டும்போது இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பூவாக சேர்த்து நீங்கள் வந்து கட்டணும். கட்டும்போது த்ரெட்டு ரெண்டும் சென்டர்லாம் சேர்ந்து வர மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மாடல் பக்கம் அழகாக இருக்கும். இனி நம்ம வந்து செகண்ட் பூ வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து கீழ்ப்பக்கம் பார்த்து தலைப்பகுதி வர மாதிரி வச்சுருக்கேன். வைக்கும்போது அந்த பூவும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பூவும் சேர்த்து நான் வந்து ஒரு சுற்று சுற்றிட்டு அந்த ரெண்டு பூவுமே சேர்த்து நான் வந்து நாட் போட்டிருக்கேன். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு பூவாக மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் டைரக்ஷன் மாற்றி மாற்றி நம்ம வந்து கட்டணும். இப்போ நான் வந்து மேல் பக்கம் பார்த்து வர மாதிரி பூ வச்சுருக்கேன். வச்சுட்டு அதுவும் அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டில் இருக்க பூ அந்த ரெண்டு பூவும் சேர்த்து நான் வந்து ஒரு சுற்று சுற்றியிருக்கேன். அதுக்கப்புறம் நாட் போடும்போது மேலே வந்து அந்த ரெண்டு பூவும் சேர்த்து தான் நான் வந்து நாட் போடுறேன். நீங்கள் வந்து இப்போ எந்த பூ வைக்கிறீங்களோ அந்த பூவும் அதுக்கு ஃப்ரெண்டில் இருக்க பூவும் சேர்த்து தான் நீங்கள் வந்து கட்டணும். அப்போ தான் இந்த மாடல் வந்து நமக்கு ரொம்பவே அழகாக கிடைக்கும். பூவும் ரொம்பவே நெருக்கமாக இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வச்ச பூவும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பூவும் சேர்த்து நம்ம வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டு அந்த ரெண்டு பூவுமே சேர்த்து தான் நம்ம வந்து நாட் போடுறோம். நீங்கள் வந்து இதே வந்து ஒரு பக்கமாகவும் கட்டலாம். நான் வந்து ஒன் சைடு வர மாதிரி நான் வந்து ஏற்கனவே வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ரெண்டு பக்கமும் மேல் பக்கமும் கீழ் பக்கமும் ரெண்டு சைட்லேயுமே பூ வந்து வர்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து கட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கட்ட போகிறோம். சென்டரில் வந்து த்ரெட்டை வந்து அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பின் பக்கம் இந்த மாடல் வந்து நீட்டாக நமக்கு கிடைக்கும். அதுக்காக இனி நம்ம வந்து ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜர்லேயே நம்ம வந்து கட்ட போகிறோம். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து புரியும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து தலைப்பகுதி வர்ற மாதிரி பூவோட தலைப்பகுதி வர மாதிரி கட்டிட்டோம் அப்படின்னா செகண்ட் பூ வைக்கும்போது மேல் பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. கட்டுப்போது நம்ம இப்போ வைக்கிற பூவும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வைக்கிற பூவும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கட்டி வச்சுருக்க பூவும் ரெண்டும் சேர்த்தா நம்ம வந்து கட்டணும். கீழ்ப்பக்கம் வந்து கரெக்டாக அந்த மாதிரி சுற்று சுற்றிட்டு மேல் பக்கம் நீங்கள் வந்து நாட் போடும்போதும் ரெண்டு பூவும் சேர்த்து நீங்கள் வந்து நாட் போட்டுக்கோங்க. சென்டரில் வந்து இந்த த்ரெட்டை வந்து சேர்ந்து வர மாதிரி த்ரெட்டு ரெண்டும் மேல் பக்கம் வந்து நம்ம வந்து நாட் போடுறதும் கீழ்ப்பக்கம் சுற்றுற அந்த ரெண்டு நாட்டும் ரெண்டு த்ரெட்டுமே நமக்கு வந்து சேர்ந்து வரணும். அப்போ தான் நமக்கு வந்து மாடல் வந்து பார்க்கும்போது பின்னல் ஜடை மெத்தடெலாம் ரொம்பவே அழகாக இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதே மாதிரியே ஃபுல்லாகவே கட்டிகிட்டே வரப்போகிறோம். நான் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து கட்டுறேன், நீங்கள் வந்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு வந்து புரியும். இந்த மாதிரி மாலையெல்லாம் கட்டி நீங்கள் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் நம்மளோட பிடிச்ச கடவுளுக்கு வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து சம்மங்கி பூவெல்லாம் கடையில் வாங்கினீங்க அப்படின்னா ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அந்த பூவை வாங்கி நீங்கள் வந்து வீட்லேயே அந்த மாதிரி நீங்கள் வந்து நம்மளோட கடவுளுக்கு வந்து நம்ம வந்து கட்டி நம்ம வந்து போட்டுக்கலாம். நமக்கு பிடிச்ச மாடலாக நம்ம வந்து கட்டி போட்டுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மாலை. நான் வந்து ஏற்கனவே என்னோடய சேனலில் வந்து நிறைய மாலை வந்து கட்டுறது எப்படின்னு நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள், உங்களுக்கு வந்து புரியும்.
இப்போ நான் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து கட்டியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு கூட நான் வந்து உங்களுக்கு வந்து கட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து இந்த அளவுலேருந்துக்கு இப்போ நான் வந்து கட்டியிருக்கேன். ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே பார்த்துக்கோங்க, ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி தான் நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நம்ம வந்து கட்டிக்கலாம். நான் வந்து தேவைப்படுற அளவு லென்த்துக்கு கட்டிட்டு உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதே சேம் ப்ரொசீஜர்லே தான் நான் வந்து கட்ட போகிறேன். ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே கட்டி முடிச்சிட்டேன். நம்ம தேவைப்படுற அளவு லென்த்துக்கு நான் வந்து கட்டி முடிச்சிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்து கட்டிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லென்த்தாக கட்டிக்கலாம். இல்லை வந்து இந்த மாதிரி அளவு போதும் அப்படின்னா இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இன்னொரு சைட்லையும் நம்ம வந்து த்ரெட் விட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். நம்ம வந்து எப்போவுமே மாலை வந்து கட்டுறோம் அப்படின்னா ரெண்டு பக்கமுமே இந்த மாதிரி த்ரெட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட கடவுளுக்கு வந்து போடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு மாலை. இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே கட்டி முடிச்சிட்டேன் பாருங்கள். ரொம்பவே அழகாக வந்திருக்கு பின்னல் ஜடை மெத்தட். இந்த மாதிரி ரெண்டு சைடுமே பூ வச்சு நீங்கள் வந்து மாலை கட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும், கட்டுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்பவே டைமும் கம்மியாக தான் இருக்கும். நமக்கு ரொம்பவே ஸ்பீடாக அழகாக நம்ம வீட்டிலே கட்டிக்கலாம். இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.